Hi friends, welcome to my channel. In this video, we will cut 3/4 sleeve. We will cut the lining. We will cut the lining first. We will cut the fabric. We will cut the normal sleeve and elbow sleeve. We will check the link in the description. If you like this video, like and share. Subscribe. Now, we will go to the video. Lining எடுத்துக்கோங்க லைனிங் வந்து நாலா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்லீவுக்கு சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து நாலா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபோல்டட் சைடு வந்து இங்க இருக்கு எனக்கு லெந்த் வந்து 15 இன்சஸ் தேவைப்படுது லெந்த் வந்து எனக்கு 15 இன்சஸ் தேவைப்படுது சீமிங் அலவன்ஸ்க்கு சேர்த்து 1 இன்ச் நெக்ஸ்ட் எடுக்கறேன் மேலே வந்து சுடிதார் டாப்ல வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் கீழ வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்டிட்ச் பண்ணி அடிச்சு மேல திருப்பறதுக்காக 1/2 இன்ச் தான் விட்டுர்க்கேன் நான் ஃபோல்ட் பண்ணி அடிக்கல சோ 1/2 இன்ச் தான் விட்டுர்க்கேன் டோட்டலா வந்து 1 இன்ச் நான் விட்டுர்க்கேன் ஸ்லீவ் லெந்த் வந்து 15 இன்சஸ் தான் இப்போ மேல இருந்து 3.5 இன்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க சீமிங் அலவன்ஸ் ஷோல்டர்ல ஜாயின் பண்ணுவோம்ல அது சேர்த்து தான் நான் விட்டுர்க்கேன் லைன் போட்டுக்கோங்க கீழ வந்து 15 இன்சஸ் கோர் லைன் போட்டுக்கோங்க இந்த லைன்ல ஆர்ம் ஹோல் மெஷர்மென்ட் நீங்க என்ன மார்க் பண்ணீங்களோ அதுதான் மார்க் பண்ணனும் 6.5 இன்சஸ் நான் மார்க் பண்ணேன் மார்க் பண்ணிருக்கேன் இப்போ சென்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா லைன் டேப் புடிச்சுக்கோங்க புடிச்சா எவ்வளவு வருதுன்னு பாருங்க 7.5 இன்சஸ் வருது 7.5 இன்சஸ் வந்து 3.5 இன்ச் 3.5க்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல 1 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க 1 இன்ச் அப்படி இல்ல 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர்ல இருந்து 2 இன்ச்க்கு ஸ்ட்ரைட்டா ஒரு டாட் மாதிரி வெச்சுக்கோங்க மார்க் பண்ணி இப்படி தான் வந்து நீங்க வந்து டிரா பண்ணனும் இந்த பாயிண்ட்ல கொண்டு போய் இந்த பாயிண்ட்ல வந்து கொண்டு வந்தரணும் நம்ம ஆர்ம் ஹோல் அங்க மெஷர் பண்ணி பார்த்தோம்ல அங்க வந்து நமக்கு 8 இன்சஸ் வந்துச்சு சோ இங்க பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 8 இன்சஸ் வருது அப்பதான் வந்து ஸ்லீவ் இந்த டாட்டும் அங்க நாட்ச் போட்டோல அதுவும் வந்து கரெக்ட்டா செட் ஆகும் அப்பதான் வந்து சென்டர் ஸ்லீவ் வந்து பாக்கற கரெக்ட் ஃபிட்டிங்கா இருக்கும் இப்போ இதுதான் வந்து நார்மல் ஆர்ம் ஹோல் கட்க்கு 3/4 ஸ்லீவ் எப்படி கட் பண்றது நான் சொல்லிருக்கேன் இப்போ இங்க இருந்து உங்களுக்கு கீழ் ரவுண்ட் வந்து எனக்கு 4.5 இன்சஸ் வேணும் 4.5 இன்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 11.5 இன்சஸ் இருக்கு இது வந்து 3 டிவைட் பண்ணிக்கோங்க இது வந்து 3 டிவைட் பண்ணோம்னா 3.5 இன்ச் 3.5 இன்ச் வரும் சோ அதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படி இல்லனா இந்த பாயிண்ட்க்கு நீங்க ஸ்ட்ரைட்டாவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இங்க வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இந்த பாயிண்ட் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இங்க வரும்போது 6 இன்ச் நீங்க மார்க் பண்ணா கரெக்டா இருக்கும் 6 இன்ச் இந்த வரும்போது 5.5 இன்ச் இப்போ இந்த மூணு பாயிண்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் நீங்க ஸ்ட்ரைட்டா லைன் போடலாம் அப்படி இல்லனா இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியணும் அப்படினா நீங்க இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் சீமிங் அலவன்ஸ் வந்து 1.5 இன்சஸ் விட்டுறோம் சோ 1.5 இன்சஸ்க்கு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து இன்டூ போட்டுக்கோங்க இது வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் சென்டர் நாட்ச் பண்ணிக்கோங்க இங்கேயும் நாட்ச் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இப்போ நார்மல் ஆர்ம் ஹோல் கட்டிக்கு 3/4 ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இப்படிதான் வந்து கட் பண்ணணும் இது கரெக்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்றது தெரியலனாலும் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க அதை பார்த்துட்டு நீங்க ஆர்ம் ஹோல் ஸ்லீவ்க்கெல்லாம் கட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து லைனிங்ல தான் நான் கட் பண்ணிருக்கேன் இது வச்சு அப்படியே வந்து ஃபேப்ரிக்ல கட் பண்ணிக்கலாம்
சப்போஸ் உங்களுக்கு லைனிங் வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபேப்ரிக்லேயே டைரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.